தூத்துக்குடி நாசகார ஸ்டெர்லைட் நச்சாலை குறித்த தலைமை தேசிய தீர்ப்பாயத்தின்படி அமைக்கப்பட்ட நீதிபதி தருண் அகர்வால் அவர்களுடைய தலைமையிலான குழுவினுடைய விசாரணை இன்று நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று இந்த 22 ஆண்டுகளாக இதற்கு எதிர்த்து போராடி வரக்கூடிய என்னை பொறுத்த முறையில் எனக்கு இன்றைக்கு மன நிறைவாக இருந்தது. 1 மணி நேரம் வாதங்களை எடுத்து வைப்பதற்கு ஒரு செல்ல வாய்ப்பாக இருந்தது. மிக குறிப்பாக இந்த உலை, ஸ்டெர்லைட் உலை, அதனுடைய ஃபர்னேஸ் ஹைட், அது அந்த இடத்திலே அவர்கள் தாமிரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலே அந்த உலை கூடத்தின் மீது அமைக்கப்பட்ட அந்த ஸ்டேக் ஹைட்டு, அதனுடைய உயரம் 60 மீட்டர் தான் இருக்குது, 191 மீட்டர் இருக்கணும். இத்தனை வருஷமாக இவங்க வந்து 391 டன் உற்பத்தி செய்கிற இடத்துல அமைக்கப்பட்ட உயரத்தை 1200 டன் உற்பத்தி செய்யக்கூடிய நாளைக்கு உற்பத்தி செய்யக்கூடிய நிலையிலும் அதே நிலைமையில் வச்சுருக்கிறதுனால சுற்றுச்சூழல் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதோட அவர்களுடைய புள்ளி உரத்திலிருந்தே வெளியே வரக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு கந்தக வாயுவினால் கேன்சர் வருதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க உரம் தெரியாதவன் அல்ல. அந்த என்ன வெளியே வருதுன்னு சொன்னால் ஆர்சனிக் வருது, நிக்கல் வருது, லெட் வருது, ஜிங்க் வருது. இதெல்லாம் கேன்சர் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய காரணிகள்னு உலகத்திலுள்ள அறிவியலில் எல்லா இடத்துலையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு, நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆக எத்தனை டன் மொத்தத்தில் இவர்களுடைய ஆர்சனிக், நிக்கல், ஜிங்க், லெட்டு இதெல்லாம் வந்து கேன்சர் உற்பத்தி செய்யக்கூடியது, கேன்சரை காரணிகள், நோய்களின் சர்ம நோய்களின் காய்கள் காரணிகள், நுரையீரல் நோயினுடைய காரணிகள். இதை வந்து அங்கே வந்து இவங்க வந்து ஹெல்த் ஸ்டடியே சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி நடத்தலை. ஒரு சும்மா கேம்ப் நடத்துறேன்னு மாத்திரையும் 2 காய்ச்சல் இருமல் மருந்தையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதை வந்து இங்கே வந்து அதை ஏற்றுக்கல ஜட்ஜு. ஆக சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி அங்கே மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றிய உண்மையான ஆய்வு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படலை. இதனுடைய விளைவாக அந்த பகுதிகளை எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜிலிருந்து அந்த டாக்டர்ஸ் போய் நடத்தின ஆய்வு புள்ளி விவரங்களை கொடுத்துருக்குறேன். அதை போல் மேடம் ஃபாத்திமா பாபு, அவர் ராஜா நம்ம வியாபாரிகள் சங்கத்திலேருந்து வந்து அவங்க நடத்துகிற ஆய்வில் எந்த அளவுக்கு மக்கள் ஒவ்வொரு நோயினாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்துருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கூடிய அவர்களுடைய ஆய்வு குறிப்புகளையும் கொடுத்தோம். அதே போல் இன்றைக்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பாக வழக்கறிஞர் பூங்குழலி நல்ல வாதங்கள் எடுத்து வைத்தார், சகோதரி ஃபாத்திமா பாபு வாதங்களை எடுத்து வைத்தார், எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. எங்களுக்கு எங்களை பொறுத்த மட்டும் இந்த கமிட்டியில் இந்த ஆலை மக்களுடைய உயிருக்கு ஆபத்து, இவ்வளவு பேரை அழிச்சிருக்கு, இந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதனால இப்போ மூடிய உத்தரவை நிலைநாட்டப்படணும் என்ஜிடியில். நீங்கள் கொடுக்குற அறிக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இந்த குழு கமிட்டி ஜட்ஜு தலைமையில் அமைக்கப்பட்ட கொடுக்குற அறிக்கையில் இந்த ஆலை மூடப்பட வேண்டியது நியாயம், இது சுற்றுச்சூழலை நாசமாக்கி விட்டது, நிலம், நீர், காற்று எல்லாம் மாசுபடுத்தி விட்டது, ஆகவே இந்த ஆலை, அது மட்டுமில்ல இவங்க வாங்கக்கூடிய காப்பர் கான்சென்ட்ரேட் இருக்க இந்த தாமிர இந்த மூலம் இங்கே உற்பத்தி கொண்டு வர்றாங்களே அது உலகத்திலே மட்டமானது ஆஸ்திரேலியாவில். அங்கே இந்த ஃபேக்டரியை போட விடுறானா, ப்ராசஸ் பண்ணவே விட மாட்டான். சிறந்த நல்ல உயர்தரமான தாமரை 80% கிடைக்கக்கூடியதெல்லாம் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்குது, அது அதிக விலை, இவன் கொடுக்க மாட்டான், இவள் லாபம் கிடைக்காது. அதனால் இதை கொண்டு வந்து நம்ம தலையில் திணிச்சிட்டாங்க. நாங்கள் சமட்டியும் இரும்பு குழாயும் கொண்டு போய் ரத்னகிரி விவசாயிகளை அடித்த மாதிரி அடிக்கி நொறுக்கலை. நாங்கள் அமைதியாக தான் போராடினோம் சட்டமன்றத்தில், நீதிமன்றத்தில், மக்கள் மன்றத்தில். ஆனால் 13 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். ஆகவே நான் ஒருவனாக வந்து பேசவில்லை, 10 லட்சம் மக்களுடைய குரலை இங்கே வந்து பிரதிபலிக்கிறான். அந்த மண்ணில் சிந்தப்பட்ட ரத்தம் நியாயம் கேட்கிறது, நீதி கேட்கிறது, தாலை மூட வேண்டும் என்று. அதே போல் சகோதரி ஃபாத்திமா பாபு அவர்களும்
வழக்கறிஞர் பூங்குழலி அவர்களும் இன்று வாதாடிய வழக்கறிஞர் அனைவரும் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டியதற்கான காரணங்களை மிக அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் புள்ளிவிவரங்களோடும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் இந்த விசாரணைகளை எங்களுக்கு ஒரு மனநிறைவு இருக்குது. இனி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இருக்க, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. இவர் ரிப்போர்ட் என்ன கொடுக்க போகிறாரு, அவங்க என்ன முடிவுக்கு வர போகிறாங்கிறது இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டெர்லைட் ஆலை கூடாது என்பது தமிழக மக்களுடைய விருப்பம். நல்லா சொன்னாங்க, அங்கே உள்ளவங்களை எப்படி கூட்டிகிட்டு வர்றாங்க, எந்த என்ன ஆசை வார்த்தைகளை சொல்லி ஒரு லோன் கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அவங்கள கொண்டாந்து இத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க காட்டினான்னு கூட அவர் ஜான் வந்து சொன்னார். அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள www.madimugam.com, Facebook, Twitter போன்ற சமூக வலைத்தளங்களில் மதிமுகம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.